வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலிருந்து பேசிகிட்ருக்கோம். இங்கே ஓங்காரக்குடிலுக்கு பௌர்ணமி விழாவிற்காக நிறைய அன்பர்கள் வந்துட்ருக்காங்க. வந்துட்டுருக்கவங்க அனைவரும் நமக்காக பேட்டி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய அன்பர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா, உங்களுடைய பேருங்க ஐயா? சரி, நீங்கள் எவ்வளோ நாளாக குடியிலுக்கு வந்துட்டுருக்கீங்க ஐயா? 25 வருஷமாக வந்துட்டுருக்கீங்க, ரொம்ப சந்தோஷங்க ஐயா. உங்களுக்கு முதல் முதல்ல ஓங்காரக்குடியில் எப்படி அறிமுகமாச்சுங்க ஐயா? நான் சென்னையில் விம்கோ தொழிற்சாலையில் வேலை செஞ்சிட்டு இருந்தேன். சரிங்க. எங்கள் விம்கோ தொழிற்சாலையினுடைய ஜெனரல் மேனேஜர் திரு கே எஸ் கைலாசம், அவர் தான் ஒரு வாட்டி ஐயாவுக்கும் அவருக்கும் ரொம்ப நெருக்கமான நட்பு. அவர் பல ஆண்டு காலமாக ஐயாவோட தொடர்பில் இருந்தவர். நீ வாயா, நம்ம ஐயாவை பார்த்துட்டு வருவேன் சொல்லிட்டு அவரோட வண்டியிலேயே கூட்டிகிட்டு வந்தார். அதுதான் நான் முதல் முதல்ல வந்து ஐயாவுக்கு திருவடியை தொட்டு வணங்குறவாள். அப்போ ஐயா தீட்சை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டபோது, ஐயா புலால் மறுத்துருந்தோம், உன்னால் முடிஞ்சது ஏழைகளுக்கு மாதத்தில் ஒரு ரெண்டு பேருக்கு அன்னதானம் பண்ணேன், இதில் வேறு ஒன்றுமே இல்லையா, புலால் மறுத்தணும், பாவம் செய்யக்கூடாது, ஏழைகளுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணும், நாணியர்கள் திருவடியை வணங்கணும். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் பெருமான் என்ன சொல்லுகிறார்னா, பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக பற்றை பற்று உணர்க்கு, தனக்கு ஓமை இல்லாதால் தாழ் சேர்ந்தார்களால் மனக்கவலை மாற்றலாது. இதுதான் என் தத்துவம். நம்மளவர் திருவடி நாணம் சிவமாக்கி வைக்கும், திருவடி நாணம் சிறைமலம் வைக்கும், திருவடி நாணமே தின்சக்தி முத்திக. அதனால் திருவடியை வணங்கினீங்கன்னா ஜென்மம் கிடைத்தேரும். அதனால் நீங்கள் திருவடியை வணங்குறதுக்கு நாணியர்களுடைய திருவடியை வணங்குங்கன்னு நாங்கள் வலியுறுத்துகிறோம் ஐயா. நீங்கள் இதை வணங்குனீங்கன்னா உங்கள் ஜென்மம் கிடைத்தேரும். யம தர்மராஜன் நம்மளை நெருங்கிட்டே இருக்கிறான், பெரிய கடா மீசை போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறான். அவனை கண்டு நம்ம அவங்கள்ட்ட தப்பிக்கணும்னா ஒரே வழி நாணியர்கள் திருவடியை பற்றி நம்ம வணங்குறது தான் அப்படின்னு சொல்லி, நீ புலால் சாப்பிடாம வா, நான் உனக்கு தீட்சை தரேன்னு அனுப்பிச்சிட்டாருமா. அப்போல்லாம் நாங்கள் எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். என்ன உண்மையை சொல்கிறேன், எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அதில் இருந்து நான் முதல்ல நான் சாப்பிட்றது நிறுத்தினேன், எனக்காக என் மனைவி நிறுத்திட்டான். அதுக்கப்புறம் எல்லாருமே குடும்பமே நிறுத்திட்டேம்மா, ஈவன் முட்டை கூட பேர பசங்க சாப்பிட்றது இல்லைம்மா. இப்போ நான் என் மனைவி சமீபத்தில் காலமாயிட்டான், நான் என் மருமக பையன் பேர பசங்க எல்லாமே ஐயாவுடைய திருவடியை வந்து வணங்கினவங்க தான். இங்கே நாங்கள் அவதாரத்து நாள், சித்ரா பௌர்ணமி, தைப்பூசம் இந்த மாதிரி ஏதாவது விழாவுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வந்து இந்த மற்றவங்க பேசுகிற அறிவுரையை கேட்டுக்கிட்டு ஐயாவுடைய எங்களால் முடிஞ்சதை ஐயா கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவோம். தீட்சையும் வாங்கிட்டுருக்கிறோம்மா. என் மகள்லாம் எல்லா தீட்சையும் வாங்கிட்டு இப்போ அன்னதானத்துக்கு மட்டும் பணம் கொடுத்துட்டுருக்குறான். என்னுடைய மகனும் என் வழியை பின்பற்றான், என் பேர பசங்களும் பின்பற்றுறாங்க, என் மருமகளும் பின்பற்றான், எங்கள் குடும்பமே இப்போ நாங்கள் வந்து ஓங்காரக்குடியில் நம்ம கடவுளாக நினைக்கிறோம். என் மனைவி இறந்தபோது நான் ரொம்ப வெறுத்து போய் சாங் இது நாணியர்கள் படமெல்லாம் மாட்டி வச்சுருக்கிற தெரிய போய் சண்டை போட்டோம்மா. இல்லையா நீங்கள் இல்லையா பாவம் பண்ண, நான் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிற காலத்தில் எனக்கு தண்டனை கொடுக்கல, இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் திருவடியே கருதிட்டு நான் உட்காந்துட்டு அன்னதானம் பண்ணிக்கிட்டு சம்பாத்தியத்துலேருந்து எங்கே அன்னதானம் பிடிச்சாலும் என்னால் கிடைக்க இருக்கிற கையில் 100-200 ரூபாய் கொண்டு கொடுப்போம்மா. அந்த 10 ஏழைக்கு சாப்பிட்டுமே, ஏன்னா ஐயா சொல்லிக்கிறது முடிஞ்சால் 2 ஏழைகளுக்கு மாதம் 10,000. இப்படியெல்லாம் புண்ணியம் புண்ணியம் தேடி அழைச்சி அருமையான மனைவியை இழந்துட்டோமேன்னு சொல்லிட்டு வெறுத்து போய் நாணயர்கள் படத்தாண்ட உட்காந்து சண்டை போட்டோம்மா. நான் முருகாணி, என்ன அகத்தீஸ்வரா, ஏன் எனக்கு இந்த தண்டனை கொடுத்தீங்க? பாவம் செய்யும் போதெல்லாம் நல்லா இருந்தேன், இப்போ புண்ணியம் செய்யும் போது இப்படி பாடப்படுத்துறீங்களே. பசங்க 2 கல்யாணம் ஆகி போச்சுமா, 2 பொண்ணு, அவங்க புருஷன் முட்டுக்கு போயிட்டாங்க, பையனும் வேலை வாய்ப்போட பொண்டாடி கூட்டிகிட்டு போயிட்டான். நான் தனி மரமாக திருவிட்டு உள்ள தவிச்சோம்மா, யாரும் ஆதரவு இல்லை, இல்லைனா இவ்வளோ பாடுபட்டு நமக்கு இப்படி ஒரு தண்டனையா அப்படின்னு கண்கலங்கி போய் நின்னம்மா. ஒரு 2 மாதமாக நான் இருந்துட்டு நாளை திருவடி புக்கெல்லாம் கோயில் கோயிலாக போய் விற்போம்மா. இது திருவச்சி ஒரு அகத்தியர் சன்மார்க்கத்துக்கு வரோம், அந்த புக்கை கொண்டு போய் சென்னையில் இருக்கிற எல்லா கோயில் வாசல்லையும் 50 புக்கு 60 புக்கு 40 புக்குன்னு விற்போம். அந்த பணத்தை அங்கே குடியிலுக்கு அனுப்பிச்சிடுவோம். இப்படியெல்லாம் கால்களுக்கு நின்று தொண்டு செஞ்சு நமக்கு இப்படி கடவுள் தண்டனை கொடுத்துருந்தாரு, வெறுத்து போய் நான் விட்டுட்டோம்மா. யாரும் வேணாம், நம்ம சவனையும் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை உண்டு வெற்றி விட்டுருக்குறோம். நம்ம அடிப்படையில் ஒழுக்கமாக இருக்கிறோம், அது போதும், நமக்கு சம்பாத்தியம் இருக்குது, கடவுள் வர்றால நம்ம காலத்தை ஓட்டலாம், எழுதி வேணாண்டா அப்படின்னு விட்டோம்மா. அப்புறம் அதே என்னை கூப்பிட்டு வந்து அறிமுகப்படுத்தலை கைலாஸ் ஐயாவையும் ரங்கநாத ஐயாவும்
வீட்டுக்கு கூப்பிட்டு எங்கள் அன்பர்களெல்லாம் வச்சு ஆக்கல் காத்தல் அருளல் அழித்தல் இறைவனோட வேலை. இதில் யாரும் தப்ப முடியாது. எல்லாரும் ஒரு நாளைக்கு போய் சேர்ந்துதான் ஆகும். அது பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் பாவம் செஞ்சவனாக இருந்தாலும் புண்ணியம் செஞ்சவனாக இருந்தாலும் அது இயற்கையினுடைய நிகழ்ச்சி. மனசை தளர விடாத, நீ தொடர்ந்து தொண்டு செய், நீ தொண்டு செஞ்சு நாளிரலை வணங்கிக்கிட்டே வா. உன் சந்ததி நல்லா இருக்கணும், நீ வாழ்ந்துட்ட, உன் வாழ்க்கை வந்து ஒரு நிறைவுபட்டுருச்சு. எனக்கு இப்போ 74 வயசு ஆகுதுமா, நீ இந்த மாதிரி உன் பசங்க இருக்கணும்னு சொன்னால் நீ செய்கிற புண்ணியம் பசங்களுக்கும் நீ செய்கிறத பார்த்து அவங்க ஃபாலோ பண்ணுற புண்ணியம் அவனுக்கு வாழ்க்கையில் உன்ன மாதிரி நல்லா இருப்பாங்கய்யா. தொடர்ந்து செய்யான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான்மா அந்த நாளைக்கு முடி பக்கம் எடுத்த கையில் அதுலேருந்து இப்போ தொடர்ந்து இன்றைக்கு உட்காந்துருக்காரம்மா. இப்போ திருவொற்றியூருக்கு அவருக்கு தான் வருது புக்கு. சரிங்க. அவர் மூலயமா பட்டணத்தார் கோயில் திருவொற்றியூர் பட்டணத்தார் கோயிலில் புக்கு விற்பனை பண்ணோம். அது இல்லாமல் நம்ம குடியிலிருந்து வர தவம் பூஜா இந்த மாதிரி புக்குகளையும் அங்கே விற்பனை பண்ணுறேன். அதான் நம்ம மாதிரி மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி தொடர்ந்தானா நம்ம ஐயாவை வணங்குறவங்க எந்த காலத்திலையுமா கல்கி அவதாரம் மோன நிலைக்கிறதுல உலக பேராசான் சிவராஜ யோகி ராஜ ரிஷி பிரம்ம ரிஷி தவத்திரு ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்க மகா தேசிய சுவாமிகள் காலையில் டிஃபன் சாப்பிட்டோமா யாருமா செய்வார். பொங்கல் சக்கரை பொங்கல் உப்புமா சட்னி சாம்பார் எந்த சீமான் கூட தமிழ்நாட்டில் கிடையாது. இந்த மாதிரி அனுதானப்பட்டவங்க நான் அடித்து சொல்கிறேன், யாராவது மறுப்பு இருந்தால் தெரியப்படுத்திருக்கேன். காலையில் செய்யற சிறு தண்ணி பெருவெள்ளம் நம்மளை கூட பெரிய பெரிய ஆளுகள்லாம் கொடுக்குறாங்க. சிங்கப்பூர் மலேசியா எங்கெங்கேருந்தோ வராங்க நிறையா கொடுக்குறாங்க. எடுத்துக்கிட்டு செய்யணுமே. நீங்கள் நோட்டு விட்டால் வச்சுட்டு பருப்பு உப்பு புளி மோடா அரிசியெல்லாம் வச்சுட்டா சாப்பாடு ஆகிடுமா? சாப்பாடு ஆனால் கூட பரிமாறது யார்? அதனால் பெரிய மகத்தான காரியம் ஓங்கார குடியில் நடக்குதுமா. அது புனிதமான காரியம் நடக்குது. மாணவ எதுவுமே ஜனங்களுக்கு பத்தாதுமா. ஆனால் இது ஒன்று போதும்டா சாமின்னு இருக்கும். ஒத்துக்கிறியாம்மா? கண்டிப்பாங்க. கண்டிப்பாக இது வயது நம்பர் ஒன்று அப்பா இனிமே வேணாம்ப்பா. இது போதும் 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 அப்படிப்பா. வேறு என்னாலையும் செஞ்சாரா ஐயா மனசு நிறைய ஏழாயிரம் தானே 10,000 வராதுப்பாங்க. ஆனால் குடியில் ஒன்று தான் ஆனால் இந்தியா பூரா போயிருக்கேம்மா. இதில் போய் தர்மசாலாவில் சாப்பாடு போடுறாங்க. அது ஒரு வேளை கர்நாடகாவில் ஓங்கார குடியில் ஒன்றில் தான்ம்மா பசித்தவி சாப்பிட்டியா? முதல்ல அப்போல்லாம் வரும்போது முதல் கேள்வியாக தான் கேட்பாங்க. சாப்பிட்டியா தான் கேட்பாங்க. சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுவாங்க அப்பா அப்படின்னா நல்லா பேசுவார்மா. அப்போதான் கொஞ்சம் உடல்நலமெல்லாம் இருக்கிறாரு. நல்லா அங்கே இருக்கும்போது அங்கே இருக்கும்போது விழுந்து கும்பிட்டோம்னா கிட்ட உட்காரு ஐயா இந்த பொண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணுங்கய்யா ஆசீர்வாதம் பண்ணுங்கயா. நான் போய் நல்ல இடத்துல கல்யாணம் தொண்டு பண்ணியா கண்டுக்குவாங்க. தொண்டு பண்ணாதானே என் நானியர்கள் கண்டுக்குவாங்க அப்படின்னு சகஜமா அன்பா அரவணைப்பா இப்ப சொல்றாங்களே. எனக்கு தாயுமாகிய தந்தையுமாகிய தவத்தில் அரங்கம் 100 உண்மைமா சத்தியமா நான் சொல்றேன். அப்பேற்பட்ட மகானை பார்க்கறதுக்கும் தரிசிக்கிறதுக்கும் எங்களுக்கு பாக்கியம் இருக்குதுன்னா நாங்கள் செஞ்ச கோடி புண்ணியம்மா. எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வரம்மா. என்னால் முடிஞ்சதை குடிகளுக்கு கொடுக்குறம்மா. நல்லா இருக்கம்மா. ரொம்ப சந்தோஷம். மற்றவங்களுக்கு இதே மாதிரி இந்த ஃபாலோ பண்ணி நல்லா இருக்குன்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன்மா. ரொம்ப சந்தோஷம்.